அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பருதிமார் கலைஞர். யார் இந்த பருதிமார் கலைஞர் அப்படின்னா, இவர் வந்து 19ஆம் நூற்றாண்டு அந்த இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இவர் வாழ்ந்தார். பாரதியாரும் இவரும் கொஞ்சம் முன்ன பின்ன காலகட்டம்தான், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்ன பின்ன, அவ்வளோதான். அவருடைய கெட்டப்லாம் பார்த்தாலே தெரியும். ஒரு தலப்பாக கோட்டு நெத்தியில் பொட்டு இதெல்லாம் வந்து அந்த காலகட்டம்தான். பருதிமார் கலைஞரை பற்றி நமக்கு என்ன பாடமா அப்படி இருக்குது அப்படின்னா, இவர் வந்து ரெண்டு விதமாக நமக்கு அறியப்படுறாரு. ஒன்று வந்து தமிழ் தொண்டு, இன்னொன்று வந்து நாடகத்தொண்டு. ஒன்று வந்து தமிழ் தொண்டு, இன்னொன்று வந்து நாடகத்தொண்டு. என்ன தமிழ் தொண்டு ஆற்றிருக்கார் அப்படின்னா, மணிப்பிரவாள நடையை எதிர்த்திருக்காரு. அதாவது வந்து கல்லூரியிலேருந்து, இப்போ நம்ம கல்லூரியிலலாம் தமிழ் இருக்கு இல்லையா, அந்த கல்லூரியில் இருக்கிற பாடத்திட்டத்துலேருந்து தமிழை நீக்கிறதுக்காக அப்போ முடிவு பண்ணியிருக்காங்க, அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு. இப்போ ரெண்டு விதமாக மிக முக்கிய தொண்டாற்றியிருக்காரு அவர். அதே மாதிரி நாடக தொண்டு, நாடகம்னா ஒரு நாடக நூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எழுதுறது. ஒரு நாடகம்னா எப்படி இருக்கணும், திரையமைப்பு எப்படி இருக்கணும், கதாபாத்திரங்கள் எப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறது தான் நாடகத்தை எழுதுறது, நாடகத்துக்கு இலக்கணம் எழுதுறது. அப்புறம் வந்து நாடகத்தை எழுதுறது, நாடகத்துக்கு இலக்கணம் எழுதுறது. அது நாடகம் எழுதுறது அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு நாடகமாக எழுதுறது, அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அது இல்லாமல் நடிச்சிருக்காரு, நிறைய நாடகங்களை பெண் வேடம் மட்டும் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து தமிழ் தொண்டு, நாடக தொண்டு ரெண்டு விதமாக நமக்கு பருதிமார் கலைஞரை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, அவருடைய பேரே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குன்னா தூய தமிழில் இருக்கும். தன்னுடைய சமஸ்கிருத பேரை வந்து மாற்றி தமிழில் மாற்றி பருதிமார் கலைஞர் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அவர் நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கிறத பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ஒரு வைணவ குடும்பத்தை சார்ந்தவர். வைணவ குடும்பம் அப்படிங்கும் பொழுது வீட்டில் வந்து சமஸ்கிருதம் பேசுவாங்க. சமஸ்கிருதம் வீட்டில் பேசிகிட்டு இருந்ததுனால அவர் வந்து அப்பா கிட்டேயே வந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு. வெளியில் வந்து சபாபதி அப்படிங்கிறவர் தான் தமிழ் வந்து கற்றுக்கிறார் அவர். பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு இதழ் நடத்தியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இதழ் நடத்தியிருப்பாங்க, உரை எழுதியிருப்பாங்க, கட்டுரை எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே பருதிமார் கலைஞர் பண்ணியிருக்காரு. பார்க்க நம்ம வந்து வரிசையை பார்க்கலாம். பருதிமார் கலைஞர் அவருடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா, மதுரையில் விலாச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. மதுரை மாவட்டம் விலாச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. பெற்றோரோட பேர் வந்து கோவிந்த சிவனார், லக்ஷ்மி அம்மையார். அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் இப்படி தான் இருக்கும். சாமி பேர், சாமியோட பேர் தான் வச்சுருப்பாங்க. கோவிந்தா, கோவிந்தாங்கிறது பெருமாளோட பேர், லக்ஷ்மி, லக்ஷ்மினா பெருமாளோட இருக்கிற லக்ஷ்மி. அப்போ இந்த ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. கோவிந்த சிவனார், லக்ஷ்மி அம்மையார். பிறப்பு வந்து 1870 பிறந்திருக்காரு. ஜூலை 6வது நாளில் பிறந்திருக்காரு. 3வது மகனாக பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பெயர், அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னா சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற சமஸ்கிருத பேர். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அப்பா கிட்ட வந்து வடமொழியை கற்றுக்கிறாரு. மகா வித்வான் சபாபதி கிட்ட தமிழ் கற்றுக்கிறாரு. ஏன்னா இந்த கேள்வி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாரு, யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாருங்கிறது தான் கேள்வியாக வரும். சபாபதி அப்படிங்கிறவர்கிட்ட தான் அவர் தமிழ் கற்றுக்கிறாரு. எந்தெந்த மொழிகளில் புலமையாக இருந்தார் அப்படின்னா, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்த 3 மொழிகள்லேயும் புலமையாக இருந்திருக்காரு. ஏன்னா ஆங்கிலேயரோட ஆட்சி காலம் இல்லையா, அப்போ வந்து கல்லூரிகள்லலாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் லெக்சரராக இருந்திருக்காங்க, ஈஸியாகவே ஆங்கிலம் கற்றுருக்காங்க. பிஏ பட்டம் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்றிருக்காரு. தமிழ்லேயும் தத்துவத்துலேயும் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்திருக்காரு. அதாவது வந்து நம்மளாம் இப்போ காலேஜ் படிக்கும்பொழுது, கல்லூரி படிக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் வர மாதிரி அவர் வந்து தமிழ்லேயும் தத்துவத்துலேயும் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்திருக்காரு. தத்துவ பேராசிரியராக பதவி கொடுக்குறாங்க. அந்த பதவியை மறுத்துட்டு தமிழ்துறை பணியை வந்து விரும்பி ஏற்றுக்கிறாரு. அதை இல்லாமல் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிலேருந்து பேராசிரியர் பதவி கிடச்சிருக்கு, அதை மறுத்துட்டார். அவருக்கு அது போக விருப்பம் இல்லை, மறுத்துட்டார். என்ன நாடக இலக்கணம் எழுதியிருக்காருன்னா, நாடக இலக்கணம் என்ன எழுதியிருக்கேன்னா, நாடகவியல் அப்படிங்கிறது அந்த நூலோட பேர். அந்த இந்த கேள்வி அடிக்கடி வரும், நாடகவியல் அப்படிங்கிற நூலை தான் எழுதியிருக்காரு. பருதிமார் கலைஞர் எழுதின நூல் வந்து நாடகவியல். இது எப்படி இருக்கும்னா,
ஒரு திரையமைப்பு எப்படி இருக்கணும், கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்கும் அதில். அதெல்லாம் அதுதான் நாடகவியல். அது வந்து 1897 அதை வெளியிட்டிருக்காரு, நாடகவியல் அப்படிங்கிற நூலை. அதே இல்லாமல் நாடக நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காருன்னா, ரூபாவதி, கலாவதி எல்லாம் பேர் மாதிரியே இருக்கும், அதனால் மனசில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ரூபாவதி, கலாவதி, பரதிமார் கலைஞர்னாலே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வரணும், ரூபாவதி, கலாவதி அப்படிங்கிற பேர்லாம். மான விஜயம், இது மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று, மான விஜயம். ஏன்னா இந்த கலவழி 40 கீழ்கணக்கு நூல்களில் படிச்சிருப்போம் இல்லையா, கலவழி 40, அந்த கலவழி 40 வந்து கணைக்கால் இரும்பொறையோடைய வரலாறு கூறுது. அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு, அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அந்த மான விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார் அவர். அதனால் வந்துட்டு அந்த மான விஜயம்ங்கிற நூல் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டிருக்க கேள்வி. அதனால் வந்து இந்த மான விஜயம் கலவழி 40 பின்பற்றி கணைக்கால் இரும்பொறை வரலாறு அதில் இருக்கும், அதை அடிப்படையாக வச்சு மான விஜயம் எழுதினார் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் இல்லாமல் சூர்பனகை, ராவணனுடைய தங்கை பேர் சூர்பனகை, அந்த சூர்பனகை தான் அந்த புராண நாடகத்தையும் அவர் இயற்றியிருக்காரு. அதே இல்லாமல் என்ன கட்டுரை எழுதியிருக்காருன்னா, உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருக்காரு. உயர்தனி செம்மொழி, எது எப்படிலாம் இருக்கிறதுனால இது செம்மொழி அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. 4 தமிழ்ச்சங்கத்தாரின் தமிழ் செந்தமிழ் ஏடு அப்படிங்கிறதுல இது வெளிவந்திருக்கு. 4 தமிழ்ச்சங்கம் நிறுவனம் அப்படின்னு நினச்சவங்களில் இவரும் ஒருத்தர். அதில் இந்த செந்தமிழ் ஏடு வார வாரம் வர்றதா இருக்கும், அது அந்த ஏட்டில் வந்து இந்த கட்டுரை வந்திருக்கு, உயர்தனி செம்மொழிங்கிற கட்டுரை வந்து அது வெளியாகிட்டிருந்திருக்கு. அதே இல்லாமல் இந்த இதழ் நடத்தினார், என்ன இதழ் நடத்தியிருக்காருன்னா, ஞானபோதினி. ஞானபோதினிங்கிறது வந்து மூசி பூர்ணலிங்கம் அவர் தான் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இதழை வந்து தொடர்ந்து நடத்தினவர் பரதிமார் கலைஞர். ஞானபோதினி என்ன நூலை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா, முத்திர ராட்சசம். இந்த நூல் மிக முக்கியமானது, இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். மொழிபெயர்ப்பு என்ன மொழிபெயர்ப்பு பண்ணார் அப்படின்னா, முத்திர ராட்சசம் அப்படிங்கிற வடமொழி நாடக நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். உரை வந்து எதுக்கு உரை எழுதினார், ஒரு உரை இல்லாமல் எதையும் புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். இப்போ எந்த நூலுக்கு உரை எழுதினார் அப்படின்னா, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம்ங்கிறது ஒரு நூல், குமரகுருபருடைய நீதிநெறி விளக்கத்தை வந்து 51 பாடல்களுக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்காரு. இது இல்லாமல் சித்திரகவி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. இவருடைய தனி பாசர தொகை அப்படிங்கிற நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஜியு போப். ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் பரதிமார் கலைஞரோட எந்த நூலை மொழிபெயர்த்தாங்கன்னு கேள்வி வந்திருக்கு. அதனால் நம்ம இங்கே சொல்லியிருக்கிற, இங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரியுமே வந்து மிக முக்கியமானது. அதை வந்து எல்லாத்துலேயும் இப்போ உங்கள் புக்கை பேசிக்காக வச்சுக்கிட்டு வேறு சில புக்குகளை இது பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். அதனால் வந்து ஒரு ஒரு லைனுமே இதில் மிக முக்கியமானதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தனி பாசர தொகை அப்படிங்கிற நூலை தான் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இது வந்து பரதிமார் கலைஞருடைய தனி பாசர தொகை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஜியு போப். அடுத்தது வந்து யாழ்ப்பாண சீவை தாமோதரனார் அப்படிங்கிறவர் திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை பரதிமார் கலைஞருக்கு கொடுத்துருக்காரு. யார் கொடுத்ததுன்னா, யாழ்ப்பாண சீவை தாமோதரனார் அப்படிங்கிறவர் திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை பரதிமார் கலைஞருக்கு கொடுத்துருக்காரு. இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து தமிழ் வியாசங்கள் அப்படிங்கிற பேரில் கட்டுரையாக வெளிவந்திருக்கு. தமிழ் வியாசங்கள் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் கட்டுரையாக வெளிவந்தது. அடுத்தது வந்துட்டு தனித்தமிழ். ஏன் வந்து இவர் வந்து எந்தெந்த விஷயத்தில் இவர் தனித்தமிழாக இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். மதுரையில் வந்து 4 தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களில் இவரும் ஒருத்தர். முன்னாடி தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தோம் இல்லையா, இந்த 3 சங்கம் இருந்தது, இப்போ வந்து இவங்க 4 சங்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களில் இவரும் ஒருத்தர். மணிப்பிரவாள நடை, சமஸ்கிருதம் கலந்து எழுதும் நடைக்கு தான் மணிப்பிரவாள நடை. அது மணிப்பிரவாள நடை என்பது என்னன்னு கூட கேள்வி வந்திருக்கு. மணிப்பிரவாளம் வந்து சமஸ்கிருதம் கலந்து எழுதும் வரைக்கும் மணிப்பிரவாள நடை. அப்போ அந்த மணிப்பிரவாள நடையை எதிர்த்தவரில் எதிர்த்தவர் இவர். அடுத்தது வந்து கல்லூரி பாடத்திட்டத்தில் தமிழ் நீக்கப்படுவதை எதிர்த்திருக்காரு. ரொம்ப தமிழ் புலமை மிக்கவராக இருந்திருக்காரு. கல்லூரிக்கு முதல்வர், அதாவது வந்து
அவர் படித்த காலகட்டத்தில், அவர் கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் கல்லூரி முதல்வராக இருந்தவர் வந்து வில்லியம் மில்லர். அவர் வந்து ஒரு நாள் வந்து பாடம் நடத்துகிறாரு. அந்த பாடம் நடத்தும் பொழுது ஆறுதரின் இறுதி அப்படிங்கிற அந்த பாட்டை நடத்தியிருக்காரு. அந்த பாட்டை நடத்தும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, படகோட துடுப்பு வந்து அசைகிறத வந்து அன்னப்பறவைக்கு உவமையாக சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்காரனோட ஆங்கிலேயருடைய அறிவே வேறு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசுகிறாரு. ஏன்னா அவரும் ஒரு ஆங்கிலேயர் இல்லையா. அப்படி புகழ்ந்து பேசும்பொழுது பரிதிமார் கலைஞர் என்ன சொல்கிறாரு, 12ஆம் நூற்றாண்டுலேயே கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் குக படலத்தில் விடு நனி கடிது அப்படிங்கிற அந்த பேராவில் இந்த அன்னப்பறவைக்கு படகுக்கு வந்து உவமையாக அன்னப்பறவையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அவர் பாடி காமிக்கிறாரு. அது வந்து வில்லியம் மில்லர் வந்து ஆச்சரியமாக அவரை சொல்கிறாரு, இவ்வளோ நாலேஜாக இருக்காரு இல்லையா, அதனால் ஆச்சரியமாக அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது 1903 அவருடைய இறந்துடுறாரு. ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே இறந்துட்டார். சரி, இதில் வந்து மிக முக்கியமான கேள்விகள், எல்லாமே கேள்விகள் தான், ஒன்று ஒன்றும் கேள்விகள் தான். ஒரு வாட்டி கேள்விகளாக இதை பார்ப்போம். பரிதிமார் கலைஞர் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் கற்றார், மகாவித்வான் சபாபதி. திராவிட சாஸ்திரி பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். தனி பாசரத்தொகை யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது, ஜியு போப். பரிதிமார் கலைஞரின் நாடக இலக்கண நூல் எது, நாடகவியல். முத்திர ராட்சசம் என்னும் வடமொழி நாடக நூலை தமிழாக்கியவர் யார், பரிதிமார் கலைஞர். இந்த கேள்விகளெல்லாம் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்து பாடம் வச்சுருக்காங்க பரிதிமார் கலைஞரை பற்றி. பெரும்பாலும் வந்து அவருடைய பேரே வந்து கேள்வியாக வரும். அதனால் வந்து ஒரு வாட்டி இதை படிச்சுக்கிட்டாலே போதும், இன்னும் பெருசாக ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு இல்லை, இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டால் போதும். நன்றி, வணக்கம்.